ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ICMR நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எப்டிமியாலஜியில் பல்வேறு விதமான பதவிகளுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆவின் நிறுவனத்தில் 8ஆம் வகுப்பு டிகிரி படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அடங்கிய வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. அதனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். என்றைக்கு இன்டர்வியூன்னு பார்த்தீங்கன்னா 21 ஜூன் 2019. கலடுங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 1 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு 1 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட்டில் வந்து சயின்ஸ் வந்து முடித்திருக்கணும், வித்து 3 ஆண்டுகள் வந்து அனுபவம் வந்து பெற்றிருக்க வேண்டும், அல்லது மாஸ்டர் டிகிரியில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து முடித்திருக்கணும். மாஸ்டர் டிகிரி முடித்திருந்தால் அனுபவம் வந்து தேவையில்லை. மாத சம்பளம் வந்து எவ்வளோ தராங்கன்னா 31,000 வந்து தராங்க. ஸோ அதுக்கடுத்தாக்க ஏஜி லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 33, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 35. டூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 மாதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் 3 ஃபீல்டு. என்றைக்கு இன்டர்வியூன்னு பார்த்தீங்கன்னா 21 ஜூன் 2019. கலடுங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 6 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 3 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன, அதாவது இந்த போஸ்டிங்க்கு என்ன படித்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th பாஸ் இன் சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து படித்திருக்கணும். 12ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் வந்து படித்திருக்கணும். அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் பாராமெடிக்கல் கோர்சஸ் ஹெல்த் ரிலேட்டட் சப்ஜெக்ட் வந்து முடித்திருக்கணும். ஸோ ரைட்டுங்களா, அல்லது 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு, அதாவது 12ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் வந்து படித்திருக்கணும், வித் 2 ஆண்டுகள் வந்து அனுபவம் வந்து இருக்க வேண்டும். ஸோ ரைட்டுங்களா, ஒன்று பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் பாராமெடிக்கல் கோர்சஸ் ஹெல்த் ரிலேட்டட் சப்ஜெக்ட் வந்து முடித்திருக்கணும். அப்படி இல்லைனா 12ஆம் வகுப்பு மட்டும்தான் படித்திருக்கிறீங்கன்னா 2 ஆண்டுகள் வந்து அனுபவம் வந்து பெற்றிருக்க வேண்டும். ஸோ அதுக்கு அடுத்ததாக மாத சம்பளம் வந்து எவ்வளோ தராங்கன்னா 18,000 வந்து தராங்க. ஏஜி லிமிட் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 30, இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 30, ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 33, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 35. அதுக்கு அடுத்தாக டூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 மாதங்கள் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஜூனியர் நர்ஸு. என்றைக்கு இன்டர்வியூன்னு பார்த்தீங்கன்னா 21 ஜூன் 2019. கலடுங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 3 தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா, ஹைஸ்கூல் ஆர் ஈக்குவலான, அதாவது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அல்லது அதற்கு இணையான கல்வியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து முடித்திருக்கணும். ஸோ ரைட்டுங்களா, ப்ளஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸின் ஏஎன்எம் வந்து முடித்திருக்கணும். ஸோ ரைட்டுங்களா, 10ஆம் வகுப்பு மட்டும் போதாது, ப்ளஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸின் ஏஎன்எம் வந்து முடித்திருக்கணும், வித்து 5 ஆண்டுகள் அனுபவம் வந்து பெற்றிருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா டிசபிள் குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஜிஎன்எம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவர்களும் இதுக்கு எலிஜிபிள் தான். அதுக்கடுத்தாக 2 ஆண்டுகள் அனுபவம் வந்து பெற்றிருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்களும் எலிஜிபிள் தான், 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும், அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ். மாத சம்பளம் வந்து எவ்வளோ தராங்கன்னா 18,000 வந்து தராங்க. ஏஜி லிமிட்னு பார்த்தீங்கன்னா யூஆருக்கு வந்து 28, ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 31. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டூரேஷன் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்டூ டைமில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைத்திருக்கணும் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கிடுங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிடுங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
ஸோ அதற்கான ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயன்படட்டும். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்புகளில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.